சர்வீஸ் கேங்ன்ற படம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போது ரீசெண்டாக வந்த பேம்லு மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி மலையாள படத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு கிடைச்சதோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கும் கிடைக்கும்னு நம்புகிறோம் ரொம்ப அருமையாக இருந்தது நம்ம தமிழ் ஆக்டர் சவுந்தரராஜா பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது படத்தில் கதையாகவும் டைரக்டாக மலையாள மூவின்ற மாதிரி இல்லாமல் தமிழ் சென்னையிலையும் எடுத்திருக்காங்க நிறைய போர்ஷன்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு மலையாளம் டெபியூட்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு இது அவருக்கான போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு மியூசிக் சூப்பர் மியூசிக் இப்போ பிஎம்ஜி பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு தேங்க்யூ கட்டிஸ் கேங் படம் பார்த்தேன் ஸோ ஒரு நார் டிப்பிக்கல் மலையாள ஃபிலிம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணேன் ஸோ ஒரு எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தார் சவுந்தர் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அந்த நியூ ஃபேஸாக லீட் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு த்ரூட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது படம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் என் ஃப்ரெண்டு பிரச்சனை அந்த ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவரோட போர்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கு என்ன சொல்லுவாங்க சரி இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராமா மாதிரி தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நடக்க அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ட்ராமா மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காங்க ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது பட் த்ரோட் என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன சின்ன டேர்ன் ட்விஸ்டெல்லாம் இருக்குது படம் கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காரு ஆ சவுந்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சவுந்தருக்கு நல்லா அவரோட ப்ரைஸ் வேல்யூ நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வாட்சபிள் தான் புரியல போயிட்டுருக்கு ஆ நீ தமிழ்நாடு மலையாளம் அப்படிங்கிறத தாண்டி படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அது பேரியர் கிடையாது அதுக்கு உதாரணமாக நிறைய தமிழ் படங்கள் அங்கே ஓடி இருக்குது மலையாள படம் இங்கே ஓடி இருக்குது ஸோ நம்ம ஹிந்திலையும் போய் படம் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ டெஃபினட்டாக படம் நல்லா இருக்கிறப்ப அதுக்கு பேரியர் எதுவும் கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக பார்ப்பாங்க இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக பார்க்கலாம் தேங்க்யூ படம் சூப்பராக இருக்குங்க தாராளமாக வந்து எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போகல ஆனால் படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க ரீ ரெக்கார்டிங் நல்லாயிருக்கு எல்லோருடைய ஆக்டிங் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கு சவுந்தர் ப்ரோ வந்து சான்ஸே பார்க்கல அவர் இப்படிலாம் பண்ணுவார்னு நினச்சி பார்க்கல செம்ம பின்னி பெடலை எடுத்துட்டாங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நம்பி பார்க்கலாம் பண்ணியிருக்காங்க யார் அது தலைவர் சினிமா இண்டஸ்ட்ரினாலே தலைவர் ஏதாவது ஒரு இடத்துல வரதானே செய்வாங்க கண்டிப்பாக அவர் வரும்போதும் அதை அவரோட ஃபேனாக வந்து படத்தில் வர ஹீரோ இருக்கார் ஸோ அது மாதிரி நல்லா இருக்குது ஓவராக சான்ஸ் இல்லை எல்லாருமே அவங்கவுங்க கான்ட்ரிபியூ ஓவர் ஆக்டிங் இல்லைங்க அதுதான் முக்கியம் ஓவர் ஆக்டிங்கே இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க வேறு லெவல் வேறு லெவலில் இருக்குது ஃபைட்ஸ் இல்லை நாங்களே அதான் இன்றைக்கி அதிசயமாக இருக்குது அவர் இவ்வளோ கூலாக இருக்கிற பர்சன் வந்து பயங்கரமாக செம்மையாக பண்ணியிருக்காரு நானே அப்படி தான் நினச்சேன் ட்ரெயிலர் பார்க்கும்போது நானே அவர்கிட்ட கேட்டேன் இல்லை நான் தான் இல்லை அப்படி பார்த்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது செம்ம கேரக்டர் உள்ள நம்மளுக்கே அந்த லாஸ்ட்டு சீனில் வந்து நம் படம் தான் பார்க்குறோம்னு தெரியும் இருந்தாலும் அப்படியே கனெக்ட் ஆகிரும் கொஞ்சம் அப்படியே கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகிடுது அவர் அது மாதிரி ஆகும் மியூசிக் தான் சொல்லிட்டேன் அதான் அது அவங்க அவர் தான் மெயினான காம்போ வந்து மியூசிக் தான் ரீ ரெக்கார்டிங் சான்ஸே இல்லை விக்ரம் ஜெயிலரு இதெல்லாம் பார்த்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும் அந்த ரீ ரெக்கார்டிங் வரும்போது அந்த மாதிரியான ரீ ரெக்கார்டிங் மெசேஜ் கொண்டு வந்துருக்கேன் மெசேஜ் நல்ல மெசேஜ் ஃபஸ்ட்டு ஒரு கமர்ஷியலுங்க இது திங்க் பண்ண வைக்காதுங்க நல்ல போகணும்ல ரெண்டு மணி நேரம் போகணும் எப்படி போனோன்னே தெரியல இப்போ தான் போன மாதிரி இருந்தது வெளியே வந்துட்டு நல்லா இருந்தது பார்க்கலாம் கண்டிப்பாக 100% அடுத்தது ஃபேமிலியோடு தான் வருவேன் நான் தேங்க்யூ സൂപ്പർ പണ്ണായിരുന്നു വേർഡ് വാച്ച് എക്സ്പെക്ട് ചെയ്യാതെ വന്നതാണ് എല്ലാ പടത്തിനും ഞാൻ പറയുന്നത് ഈ പടത്തിന് മാത്രമല്ല എല്ലാ പടത്തിനും ചേർത്താ പറയുന്നത് എക്സ്പെക്ട് ചെയ്യാതെ വന്നങ്ങളെ ഉറപ്പായിട്ട് ഇഷ്ടപ്പെടും സിനിമ സൂപ്പർ ആയിരുന്നു ചേട്ടൻ്റെ ആക്ടിങ് കാണാൻ വേണ്ടിയാണ് ഞാൻ ഇങ്ങോട്ട് വന്നത് ചേട്ടന് വേണ്ടിയാണ് ഞാൻ ഉറപ്പ് പറയണമെങ്കിൽ ചേട്ടന് വേണ്ടിയാണ് ഞാൻ വന്നത് ചേട്ടൻ്റെ ആക്ടിങ് കാണാൻ വേണ്ടിയാണ് ഭയങ്കര ഹാപ്പി ആയിരുന്നു സാറ്റിസ്ഫൈഡ് ആയിരുന്നു ചേട്ടൻ്റെ സിനിമ ഈ ഇതിലിരുന്ന് കാണുമെന്നൊന്നും ഞാൻ എക്സ്പെക്ട് ചെയ്തിട്ടില്ല ഈ ദിവസം വരെ പക്ഷേ ഇതിനൊരു ചാൻസ് കൊടുത്തതിൻ്റെ എനിക്ക് ചേട്ടനോടായിരിക്കണം താങ്ക്സ് പറയുന്നത് പിന്നെ എല്ലാവരും വന്ന് കാണും ഉറപ്പായിട്ട് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെടും താങ്ക് യു മ്യൂസിക് സോങ്സ് എല്ലാം അതായത് ഒരു കലോക്കൽ ലാംഗ്വേജ് പറയുന്നെങ്കിൽ എല്ലാവരും പറയത്തില്ലേ മ്യൂസിക് വരുമ്പോൾ എഴുന്നേറ്റ് പോകുന്നത് ഇതൊക്കെ ആയിരിക്കും പക്ഷേ ഇതിലങ്ങനെ ഒരു കുഴപ്പമില്ല നിങ്ങൾ എല്ലാവരും ഇരുന്ന് കാണാം മിനിറ്റിൻ്റെ ഓരോ എമോഷൻസ് ആയിരിക്കും മിക്സഡ് എമോഷൻസ് ഓരോ സമയത്തും ചേഞ്ച് ആയിട്ടായിരിക്കും ഫാസ്റ്റായിട്ട് സോ നിങ്ങൾ വന്ന് കാണുമ്പോൾ നിങ്ങൾക്കത് മനസ്സിലാക്കാം താങ്ക് യു
மூவி ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஆக்சுவலி ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி, குழந்தைங்க கூட பார்க்குற மாதிரி இருந்தது. நோ வயலன்ஸ், நல்லா இருந்தது. நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷயம் அப்படின்னா லைக் ஒரு ஒருத்தங்களோட ஸ்ட்ரகிள், ஒரு மூவி எடுக்கணும்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க. அப்புறம் அது ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஏன் பண்ண. ஆக்சுவலி நல்லா இருந்தது எனக்கு, அது இப்படி டிஸ்கிரைப் பண்ண தெரியல. இல்லை அது ஸ்டார்டிங் இந்த பாஷா மூவிங்கிறதுனால வந்து அதை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அவரோட அந் பாஷாவோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே அதுவுமே அந்த ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்திருந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட போர்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவருக்கு நிறையா மூவிஸ் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கார். ஆக்சுவலி இல்லை அதுதான் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு இமோஷ்னல் டச்சாக நல்லா இருந்தது. கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்காக இருந்தது, ஒரு மாதிரி இமோஷ்னலி நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. மூவி வேறு லெவலு, சவுந்தர் அண்ணன்காண்டியாக தான் வந்தது. அண்ணனோட மாஸ் என்ட்ரி வேறு லெவல், முடிஞ்சிருச்சே முடிஞ்சிருச்சேன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு சார். அண்ணனோட என்ட்ரி பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. மெசேஜ் வேறு லெவல் மெசேஜ், எந்த ஒரு ஃபிலிம்லேயும் இல்லாத ஒரு பேங்க் மெசேஜ் இதில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு ஃபிலிமு, க்ரோத், ஃப்ரெண்ட்ஸை க்ரோத் பண்ணுறது, பேக் போனாக இருந்து க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிலிமு, வேறு லெவலாக இருந்தது. மலையாளம் தெரியாது தான், பட் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரியுது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், புரியாதவங்க கூட புரிகிற அளவுக்கு ஒரு ஃபிலிமாக தான் இருக்குது. அண்ணன் அண்ணனோட என்ட்ரி தான் வேறு லெவலில் ஒரு ஹிட்டை கொடுத்து விட்டார். அதுதான் அண்ணனை ஒரு வில்லனாக காமிச்சாங்க, பட் அது ஹீரோவாக தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஃபைனலாக வந்துட்டு அண்ணனை கொஞ்சம் கொண்டு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அவரை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் இதுவே ஓகே, அண்ணனுக்கு இந்த கேரக்டர்ன்றப்ப மாசாக இருந்தது. அது ஓகே தான், பட் அண்ணன் கீடாக இல்லைன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அண்ணன் தான் மாசா, அது வந்து ஃபைட்டிங் சீன்னாலும் சரி, அவரோட அந்த ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன்னாலும் சரி, அண்ணன் தான் வேறு லெவலில் இருந்தாங்க. சாங்ஸ் என்ன, நமக்கு மலையாளம் தெரியாதுல்ல, கொஞ்சம் புரியலை எங்களுக்கு. பட் அண்ணன் காண்டி பார்க்கலாம், அண்ணன் வரப்பெல்லாம் ஹிட்டாக கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. சொல்கிறேம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் நல்லா நடிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? எப்படி பாராட்டுனே தெரில. நல்ல குடும்ப பாங்கான படம், ஒன் பை ஒன் இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ட்டு. அந்த கட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது, படத்தை பார்க்கும்போது அது அடுத்தவங்க வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறத விட ஜனங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஹீரோனா அவர் தான் ஹீரோ. அவர் கீழே விழுந்துடுறல, அப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, அவர் எழுந்திரிச்சு வந்துட மாட்டாரா, ஐயோ வந்துடுமா அப்படின்னு வருது. அவர் இல்லைங்கும் போது மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. அவர் வில்லனா காட்டி நடுவில் மாற்றுவாங்க. ஆ, அப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் தான் கேட்கணும். ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நானே இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டைரக்டர் வந்து இந்த படத்தை என்கிட்ட காமிக்கலை. இன்னொன்று, டைரக்டர் வந்து முழு கதையும் என்கிட்ட சொல்லலை, என்னோட கதையை மட்டும்தான் சொன்னார். அந்த குருன்ற ஒரு கேரக்டர் மட்டும்தான் சொன்னார். நிறைய டைரக்டர் வந்து என்கிட்ட ஹிடன்ஸில் வச்சு வச்சு ட்விஸ்ட் வச்சு, படமே பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்து. நான் என் படத்துக்காக சொல்லலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ, இங்கே நடிப்பு தான் எனக்கு முக்கியம், வில்லனோ ஹீரோவோ. மக்கள் வந்து நடிப்பு ரசிக்கிறாங்க, இது எல்லாமே ரியல் லைஃப் தானே. ஸோ கண்டிப்பாக வில்லன் ஹீரோ அப்படின்றது எனக்கு ஒன்றும் இல்லை, பட் ஹீரோ ஆகணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ ஆகணும்னு. ஆ, இப்போ அடுத்த படம் பேசியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்து சொல்கிறேன், அண்ணன் அனௌன்ஸ் பண்ணுறேன். தொடர்ந்து மலையாள படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டே, இது வந்து கோவிட் வந்தனால தான் இந்த டெவலப்மெண்ட். ஆக்சுவலி கோவிட் வந்தப்போ எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ வீட்டில் இருந்தனால டைம் கிடைக்கும் போது நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓடிடியும் பயங்கரமாக அது டெவலப் ஆச்சு. இன்டர்நெட்டில் போயிட்டு வேறு வேறு லாங்குவேஜ் படங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். பார்க்கும் போது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ படம் நல்லா இருந்தால் ஆக்டரோ
ஒரு இதுவோ பேனரோ முக்கியம் இல்ல, படம் நல்லா இருக்குன்னா தியேட்டர்ல வந்து பாக்குறாங்க மக்கள். இல்லை, குரு வந்து ரஜினி, குரு கேரக்டருக்கும் ரஜினி சாருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. குரு வந்து தமிழன், அதாவது உண்மையாக பழகுனா உயிரை கூட கொடுப்பான், கூட பிறந்த தங்கச்சிக்காக உயிரையும் கொடுப்பான் உயிரையும் எடுப்பான், அப்படின்னு குரு. ஆனால் அவன் தங்கச்சி லைஃப்பில் ஒருத்தன் வர்றான், அவன் தங்கச்சி லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக வர்றான், அவனுக்காக ஒரு பண்ணுவான், அது கதை கதை வருது. ஸோ அவன் வந்து யாருன்னா ஹீரோ, தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறவன் ஹீரோ. அவன் ஒரு பெரிய பெரிய தீவிர ரசிகர், ரஜினி சாரோட தீவிர ரசிகர். பாஷா படத்துலேருந்து அவன் எப்போ பார்த்தாலும் பாஷா பாஷான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு பிக் ஃபேன். ஸோ அதனால ரஜினியோட பாண்டிங் வந்து என்னென்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் அவரும் ஒரு பெரிய ரஜினி சார் ரசிகர். ஸோ ரஜினி சார் இதில் இருக்கணுன்றதுனால தான் அவங்க அதுலேருந்து ஆரம்பித்து இந்த படத்தை அப்படியே கொண்டு வந்தாங்க. இல்லை, எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் சொன்னார், இவர் தான் சொன்னார் பிரசன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் இவரும் நடிச்சிருக்காரு. இவர் தான் எனக்கு சொன்னார் தமிழ், மற்றவங்களுக்கும் அந்த டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு மலையாளனால எனக்கு கன்வே பண்ண முடியல. ஓரளவுக்கு என் போர்ஷன் கூட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இன்னொன்று, எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமாக நான் வாய்ப்பு தேடிட்டே இருக்கேன். இன்றைக்கி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யா பிரசன்னா, வணக்கம். இந்த படத்தோட நடிகர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இவரால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச். பேசுங்க. எனக்கு இது முதல் மூவி, ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர என்த்ரில்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வேர்ட்ஸ் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தேட்டர் ஆக்சுவலி அது வந்து சொல்லி ஆகணும். இங்கே இப்போ வந்து நம்ம தமிழ் படங்கள் நல்லா போயிட்டுருக்கு, அரண்மனை, ஃபோர் ஸ்டார் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தமிழ் படமும் அடுத்த நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் ஒரு 15 ஸ்க்ரீன் தான் நாங்கள் கேட்டோம். ஹானஸ்ட்லி எங்களுக்கு ஒரு 7 ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு, இன்னும் ஒரு 3-4 ஸ்க்ரீன் வந்து ஈவினிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுவே எங்களுக்கு பெருசு தான். ஸோ படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு மக்கள் பார்த்தாங்கன்னா சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் மை ஸ்க்ரீனிங்ஸ் அண்ட் த தேட்டர்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த படம் கண்டிப்பாக தலைவர் பார்த்தாருன்னா தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ மீன் ரஜினி சார் பார்த்தாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வீடியோக்கு, எல்லாருக்கும் நன்றி. Hey, hey.